வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சால்ட்வொர்க்ஸில் பலூன்ஸ் எப்படி டிராயிங்கில் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பலூன்ஸ் அப்படிங்கிற ஐக்கான் அனோட்டேஷன் அப்படிங்கிற டேப்பில் இருக்குது. இந்த பலூன்ஸ் டாப்பிக்கை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா மூணு ஐக்கான்ஸ் இருக்குது: பலூன், ஆட்டோ பலூன், மேக்னெட்டிக் லைன். இது மூணுமே வந்து பலூன் ரிலேட்டட் தான். ஃபஸ்ட் நீங்கள் பலூன் அப்படின்னு என்ன தெரிஞ்சுக்கங்க, ஒரு அசம்பிள்டு வியூ இருக்குது அப்படின்னா அது ஒவ்வொரு பார்ட்டை மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு இந்த பலூன் யூஸ் பண்ணுவாங்க. நான் இப்போது சால்ட்வொர்க்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். இது வந்து ஃபுல் அசம்பிள்டு வியூ, ஐசோமெட்ரிக் வியூ மட்டும் நான் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ட்ராயிங்கில் பில் ஆஃப் மெட்டீரியலும் நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இதில் ஆல்மோஸ்ட் வந்து 18 ஐட்டம்ஸ் அசம்பிள் பண்ணியிருக்கிறோம். குவான்டிட்டி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்லேருந்து 28 பார்ட் வரைக்கும் நம்ம இதில் வந்து நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் எனக்கு ஒவ்வொரு பலூன் நான் கிரியேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்ட் எது, செகண்ட் பார்ட் எது, தேர்ட் பார்ட் எது அப்படிங்கிறத நான் வந்து இந்த ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் குறித்து காட்டணும். ஏன் குறித்து காட்டணும்? இது ஸ்டாண்டர்ட் பார்ட்டாக இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டாண்டர்ட் பார்ட்டாக இருக்காது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணுவோம், ஒவ்வொரு நேம் கொடுத்துருப்போம். அதனால் வந்துட்டு இதில் இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நம்ம வந்துட்டு இந்த ஐசோமெட்ரிக் ட்ராயிங்கில் மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னா. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த பலூன் அப்படிங்கிற ஆப்ஷன் பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. இதை நான் ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணதையும் எனக்கு வந்து லெஃப்ட் சைடில் இந்த பலூனோட ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகிருக்கு. டிஃபால்ட்டாக எனக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கர்சர் கூட ஜஸ்ட் ஒரு சின்ன சர்க்கிள் மாதிரி வந்திருக்கு. நான் ஜஸ்ட்டு இந்த பார்ட் பக்கத்தில் மூவ் பண்ணிட்டு போனேன் அப்படின்னா எனக்கு பக்கம் ஒரு சின்ன ஏரோ மார்க் வந்துட்டு ஏரோ மார்க் இந்த கார்னர் கொண்டு போனோம் அப்படின்னா ஏரோ மார்க் வரும். கார்னர் இல்லாமல் நீங்கள் இந்த பார்ட் பர்டிகுலர் பார்ட் பக்கத்தில் எடுத்து போனீங்கன்னா ஒரு டாட் மாதிரியான ஆப்ஷன் வரும். நீங்கள் அடுத்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பார்ட் ஃபிக்ஸ் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த பலூனோட எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ நீங்கள் அங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பலூன் ஃபிக்ஸ் ஆயிரும். எனக்கு இப்போ வந்து 11 வந்திருக்கு. இந்த 11 ஏன் வந்திருக்கு அப்படின்னா இந்த பார்ட்டோட சீரியல் நம்பர் 11. இந்த பார்ட்டோட சீரியல் நம்பர் இங்கே பாருங்கள், பவர் பாக்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பார்ட்டோட சீரியல் நம்பர். இங்கே இருக்குது பாருங்கள் பவர் பாக்ஸ். ஸோ அதனால தான் 11 வந்திருக்கு. அதே நான் வேறு இடத்துக்கு எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா வேறு ஒரு நேம் வரும். இப்போ நம்ம இந்த ஹேண்டில் பார்க்கலாம். ஹேண்டில் வந்து 17 தான் இருக்குது. ஸோ பாருங்கள் லாக் அப்படின்னு போட்டிருக்கோம். இது மாதிரி நம்மளுக்கு எந்த பார்ட் வேணுமோ அந்த பார்ட்டை நம்ம நீங்கள் செலக்ட் பண்ணுறது மூலமாக இந்த பில் ஆஃப் மெட்டீரியலில் என்ன சீரியல் நம்பர் இருக்கோ அந்த சீரியல் நம்பர் மாதிரி இங்கே கிரியேட் ஆகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பலூன்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இப்போ 18 பார்ட் இருக்குது. நம்ம 18 பார்ட்டையும் இது மாதிரி 1லேருந்து 18 வரைக்கும் எல்லா பார்ட்டையும் நம்ம வந்து கிளிக் பண்ணி காட்டணும். அப்போ ஒரே பார்ட்டை 2 times கிளிக் பண்ணால் என்ன ஆகும்? ஒரே பார்ட்டை 2 times கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்துட்டு அதே நம்பர் தான் இன்னொரு டைமும் கிரியேட் ஆகும். நீங்கள் எத்தனை டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலும் ஒரே நம்பர் தான் கிரியேட் ஆகும். ஏன்னா அந்த சீரியலில் ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி மேனேஜரில் வந்தீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு வந்து ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களே புதுசாக ஏதாவது ஸ்டைல் கிரியேட் பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைல் எடுத்து வச்சு கூட நம்ம யூஸ் பண்ண முடியும். அதுக்கும் கீழே வந்து ஐட்டம் நம்பர்ஸ், ஐட்டம் நம்பர்ஸ் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகணும், 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை வேறு ஏதாவது ஐட்டம் நம்பர் நம்ம கொடுக்கணுமா? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து 10லேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டேட்டா இந்த இதில் 10 கொடுத்தீங்க அப்படின்னா 10லேருந்து ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ஐட்டம் நம்பர்ஸ் கிரியேட் ஆகும். அதே மாதிரி இன்க்ரிமெண்ட், இப்போது சம்டைம் வந்து நம்ம 2, 4, 6, 8 அப்படி போகணும் அப்படின்னா இன்க்ரிமெண்ட் 2 கொடுத்தீங்க அப்படின்னா 2, 4, 6, 8 அப்படின்னு அது மாதிரி மூவ் ஆகிட்டே போகும். அதே மாதிரி என்ன ஆர்டரில் வேணும் இது மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், டு நாட் சேஞ்ச் ஐட்டம் நம்பர். ஸோ நீங்கள் ஐட்டம் நம்பர் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னா ஒரு லாக் போட்டிங்க அப்படின்னா ஐட்டம் நம்பர் சேஞ்ச் ஆகாது. அதுக்குங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபாலோ அசம்பிளி ஆர்டர், நம்ம எதில் அசம்பிள் பண்ணிக்கிறோமோ, அதாவது நம்ம பில் ஆஃப் மெட்டீரியல் இருக்கிற ஆர்டர் இல்லாமல் எப்படி நம்ம அசம்பிள் பண்ணியிருக்கிறோமோ, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு எதை ஃபஸ்ட்டு கொண்டு வந்துச்சோ, எதை செகண்ட் கொண்டு வந்துச்சோ, எதை தேர்ட் கொண்டு வந்துச்சோ அப்படிங்கிற அந்த ஆர்டர் வரியாக வந்துட்டு இது பிளேஸ் ஆகும். இது நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ லாஸ்ட் ஒன்று ஆர்டர் சீக்வன்ஸ் ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணுற சீக்வன்ஸ் பில் ஆஃப் மெட்டீரியல் ஐட்டம்ஸ் சீக்வன்ஸில் வந்து இது கிரியேட் ஆகும். ஓகே, அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த செட்டிங்ஸில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கிள்னு இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக வந்து சர்க்கிள் ஃபார்மேட் தான் கிரியேட் ஆயிருக்கு. இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நிறைய ஃபார்மேட் இருக்குது. சர்க்கிள் இருக்குது, ட்ரையாங்கிள் இருக்குது, ஹெக்ஸாகன் இருக்குது, பாக்ஸ் இருக்குது, டைமண்ட் ஸ்டைலு, நிறையா ஸ்டைல் இருக்குது. உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அந்த பார்ட்டை கிளிக் பண்ணி வெளியே நீங்கள் ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் கிரியேட் ஆகும். இங்கே பாருங்கள் இப்போ பாக்ஸ் வந்திருக்கு. அடுத்தது நான் வந்துட்டு ஒரு டைமண்ட் வைக்கிறேன். இங்கே பாருங்கள் டைமண்ட் ஷேப்பில் வந்திருக்கு. இது மாதிரி உங்களுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் என்ன, அந்த பலூன்ஸ் உங்களுக்கு வந்து பலூன்ஸ் என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் நாம் இங்கே வந்துட்டு கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் நிறைய இங்கே கொடுத்துருக்காங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ நார்மலாக எல்லாருமே சர்க்கிள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் சர்க்கிள் வச்சுக்கிறேன். அதுக்கும் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கேரக்டர்ஸ், எத்தனை கேரக்டர்ஸ் வேணும். இப்போ இதில் பாருங்களா, ஒரு இதில் வந்து ஒரு கேரக்டர் இருக்குது, ரெண்டு கேரக்டர் இருக்குது, இது மாதிரி எத்தனை கேரக்டர் வேணும் அப்படிங்கிற நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபிட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டபுள் டிஜிட் வந்துச்சு அப்படின்னா டபுள் டிஜிட்க்கான மாதிரியான
ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். இப்போ சிங்கிள் டிஜிட்னா சிங்கிள் டிஜிட் மாதிரியான ப்ரொஃபைல் க்ரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ இந்த 17 அப்படிங்கிறது டபுள் டிஜிட் கொடுத்துருந்தோம், பெருசாக வந்திருக்கு. நான் ஃபிட் கொடுத்ததே இந்த இந்த 5 எவ்வளோ சர்க்கிள் வேணுமோ அது மாதிரி க்ரியேட் ஆகிருக்கு. அதே நான் 11 போகும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் சர்க்கிள் பெருசாகிடும். அப்படி இல்லாமல் நீங்கள் மேனுவலாக நீங்கள் வந்துட்டு அதோட சர்க்கிளோட டயாமீட்டரை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே வந்து நீங்கள் டயாமீட்டர் சேஞ்ச் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு இந்த 5 தான், பட் எவ்வளோ பெரிய டயாமீட்டர் இருக்குது அப்படின்னு நான் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறேன். இப்போ நான் ஒரு 20 வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், 20 வைக்கும்போது அதே 5 தான், பட் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னு. ஸோ இந்த டயாமீட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து டபுள் கேரக்டர் கொடுத்துட்டோம் அப்படின்னா நார்மலாக டிஃபால்ட்டாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செட் ஆயிடும். அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா பலூன் டெக்ஸ்ட். ஸோ எது மாதிரி டெக்ஸ்ட் நம்ம கொடுக்கணும், அதாவது ஐட்டம் நம்பர்ஸ் வரணுமா, இல்லை குவான்டிட்டி வரணுமா, இல்லை கஸ்டம்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது வரணுமா, அது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் எது வேணுமோ அது கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபைல் நேம் கொடுக்குறேன். அப்போ இந்த ஃபைலுக்கு நான் என்ன நேம் இங்கே பில் ஆஃப் மெட்டீரியலில் கொடுத்துருக்கறனோ அந்த நேம் எனக்கு ஜென்ரேட் ஆகும். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து ஓகே இதுவே நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், பவர் பாக்ஸ் டிஸ்பிளே. ஸோ இது வந்து லாக் 1 இது மாதிரி க்ரியேட் ஆகும். ஓகே, இப்போ நான் இங்கே வந்து 2 கொடுத்துருக்கேன். நான் இப்போது ஃபிட் கொடுத்தேன் அப்படின்னா, ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சரியாயிருங்க பாருங்கள். அதுக்கும் கீழே வந்தீங்க அப்படின்னா குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரே பார்ட் தான் நம்ம நிறையா டைம் யூஸ் பண்ணிப்போம். நான் முன்னாடி பார்த்தோம், ஒரு 26 டைம்ஸ் வந்து ஒரே பார்ட் யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு. அதை நம்ம மென்ஷன் பண்ணி காட்டணும் அப்படின்னாலும் நம்ம காட்ட முடியும். பில் ஆஃப் மெட்டீரியலே வந்த பலூன்ஸ்லேயே வந்துட்டு அதையும் ஆட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த இங்கே பாருங்கள், இந்த ஹீன்ச் நான் வந்து கிளிக் பண்ணுறேன். இந்த ஹீன்ச் வந்து நம்ம இந்த டோட்டலாக 2 டைம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கே பாருங்கள், 2x அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகே, நான் சும்மா டெக்ஸ்ட்டு போயிட்டு ஐட்டம் நம்பர் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹீன்ச் கிளிக் பண்ணலாம். ஹீன்ச் அப்படிங்கிறது நம்பர் 6. 2x அப்படின்னா 2 times யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த எக்ஸ் அப்படிங்கிறது எந்த பிளேஸில் வரணும், டாப்பில் வரணுமா, பாட்டமாக, ரைட் சைடாக, லெஃப்ட் சைடாக அப்படிங்கிற நீங்கள் டிஃபைன் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் வேறு சில ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதோட நேம் எல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். எத்தனை டைம்ஸ் அப்படின்னு நீங்கள் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், டைம்ஸ்னு வந்திருக்கு. ஸோ நான் வந்து 2 times யூஸ் பண்ணியிருக்கேன். அது மாதிரி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் மேனுவலாக கொடுக்கணும் அப்படின்னா கூட நம்ம மேனுவலாக கூட கொடுக்க முடியும். இங்கே பாருங்கள், யூசர் டிஃபைன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த இடத்துல என்ன கொடுக்கணும் நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அது மாதிரி கொடுத்து கூட நம்ம இந்த பலூன் க்ரியேட் பண்ணிக்க முடியும். அடுத்தது ஓவர் வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ நீங்கள் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ வந்துட்டு 2 items தான் யூஸ் பண்ணியிருக்கோம், பட் நான் வந்து எனக்கு 3 items வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல 3 டைப் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 times வந்துடும். ஸோ நான் 3 டைப் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இப்போ இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இங்கே நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இது நான் காமனாக 2 times தான் யூஸ் பண்ணியிருக்கேன், பட் எனக்கு நான் இங்கே ஓவர் வேல்யூ கொடுத்து ஓவர் ரைட்டட் வேல்யூ கொடுத்து 3 மாற்றினதையும் எனக்கு வந்து இங்கே 3 times க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு பலூன் அப்படிங்கிறது. ஜஸ்ட் நீங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு ஜஸ்ட் டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பலூன் ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகே, ஓகே. இப்போது இதில் வந்து எதுவுமே நம்ம அரேஞ்ச் பண்ணாமல் இருக்கோம். ஒரு ஒன்று வந்து முன்னாடி இருக்குது, ஒன்று பின்னாடி இருக்குது, இதெல்லாம் ஒரே நேர்கோட்டில் அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு தான் வந்து இந்த மேக்னெட்டிக் லைன் அப்படிங்கிறது யூஸ் ஆகுது. இந்த மேக்னெட்டிக் லைன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பலூன்லேயும் இந்த யூ அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். யூனா ஒரு மேக்னெட்டிக் சிம்பிள் மாதிரி. ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு லைன் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த ஒரு லைன் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு எல்லாமே இந்த லைனுக்குள்ளே வரணும் அப்படின்னா ஜஸ்ட் இந்த லைனை நான் ஸ்ட்ரெயிட் லைன் க்ரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது இந்த நெக்ஸ்ட்டு இந்த ஒவ்வொரு பலூனையும் நீங்கள் ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த லைன் மேலேயே நம்ம விட்டுற முடியும். லைன் பக்கத்தில் கொண்டு போனோம் அப்படின்னா மேக்னெட்டிக் மாதிரி அதே வந்து டக்குன்னு ஃபிக்ஸ் ஆகிக்கும். இங்கே பாருங்க, இப்போ இது எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்துருச்சு. இது மாதிரி நீங்கள் ரைட் சைடு, லெஃப்ட் சைடு எங்கே வேணாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு மேக்னெட்டிக் லைன் அப்படிங்கிறது. ஓகே, ஓகே. ஸோ இது எல்லாம் நான் இப்போ டெலிட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நமக்கு இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி நம்ம ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி ஒவ்வொரு பார்ட்டாக கிளிக் பண்ணும்போது நம்மளுக்கு இது நிறையா பார்ட் வரும்போது என்ன பண்ணுவோம்னா ஒரு சில பார்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நம்மளுக்கு சீக்வன்ஸாகவும் நம்ம மார்க் பண்ணாதனால டோட்டல் ஐட்டம்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற நம்ம கரெக்டாக கவுண்ட் பண்ணால் மிஸ் பண்ணுறக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதுக்காக இன்னொரு ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க, ஆட்டோ பலூன் அப்படின்னு. இந்த ஆட்டோ பலூனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரே டைமில் அந்த அசம்பிளியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டோட பலூனும் க்ரியேட் ஆகிடும். இப்போ நான் ஆட்டோ பலூன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த வியூவை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த வியூ செலக்ட் பண்ணிங்க எனக்கு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே எனக்கு அரேஞ்ச் ஆகி வித் மேக்னெட்டிக் லைனோட கரெக்டாக கிளியராக செட் ஆயிடுச்சு. இதுலேயும் நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி மேனேஜர்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாம் எந்த சைடு வேணும், எல்லாமே எனக்கு ஒரே சைடு வேணும் அப்படின்னா நம்ம எல்லாம் ஒரே சைடு மாதிரி இல்லைங்க பாருங்கள், எல்லாமே டாப்பில் போயிடுச்சு. இல்லை எல்லாமே பாட்டமில் வேணும், இல்லை எல்லாம் ரைட் சைடில் வேணும், லெஃப்ட் சைடில் வேணும்,
இல்லை கார்னர் டு கார்னர் மட்டும் வேணும். இங்கே பாருங்கள் அழகாக வந்து ஸ்பிட் ஆகி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ இது மாதிரி நம்மளுக்கு எது மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறக்கும் பேட்டர்ன்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த பேட்டர்ன்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு தேவையான மாதிரி இதில் இருக்க டிஃபால்ட் பேட்டர்ன்ஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் லீடர் லைன் ஸ்டைல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அந்த லீடர் லைனோட நீங்கள் டாட்டர் லைன் யூஸ் பண்ணிக்க முடியும், நம்ம திக்னஸ் ஆட் பண்ணிக்க முடியும், ஸ்டைல் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸில் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். இந்த பலூன்ஸ் வந்து அசம்பிளியில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அசம்பிளி ட்ராயிங்கில் வந்து நம்ம டிராஃப்டிங் பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு மேனுஃபேக்சரிங் செக்டாக இருக்குது, நீங்கள் ட்ராயிங்கை கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது இந்த அசம்பிள் ரிவ்யூ நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். அப்போ தான் வந்து அசம்பிள் பண்ண முடியும். அதே மாதிரி எந்தெந்த பார்ட் எந்தெந்த இடத்துல அசம்பிள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இந்த பலூன்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த பலூன்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.